ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அர்சல் லுக்ஸ். இன்றைக்கி மேட்டூரை வந்து ரொம்ப சூப்பராக சுற்றி பார்த்தாச்சு. எஸ்பெஷலி நான் நீ காட்டுற இடத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓ மேட்டூர் இப்படிலாம் கூட பார்க்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஏன்னா நம்ம மேட்டூர் டேமு, மேட்டூர் பார்க்கு, அது போக வந்து 14 கண் பாலம் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம இங்கே நான் இன்றைக்கி வீடியோ காட்டுற இடத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மேட்டூர் டேமுக்கு எப்படி தண்ணி வருதுங்கிறது ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம மேட்டூருக்கு, ஸோ நம்ம மேட்டூர் தான் போயிட்டுருக்கோம். சேலம் டு மேட்டூர் பார்த்தீங்கன்னா ஓமலூர்லேருந்து உள்ளே போகணும். ஸோ இது வந்து சேலம் டு தருமபுரி ஹைவே. இங்கே லெஃப்டில் போனோம் அப்படின்னா ஓமலூர். ஓமலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து 41 கிலோமீட்டர் மேட்டூர் அணை. அதே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். மேட்டூர் டேமில் தண்ணி சூப்பராக வந்துருக்குது. வீடியோலேயே நான் காட்டுறேன். சேலத்துலேருந்து கிளம்பியாச்சு. வாங்க அப்படியே வீடியோ. ஓமலூர் உள்ளே வந்துட்டோம். லெஃப்ட்டு போனோம் அப்படின்னா மேட்டூர் கிட்டத்தட்ட ஒரு 3/4 நேரம் ஆகும். ரோடு சூப்பராக இருக்கும். ரோடு நல்லா ஹைவேஸ் மாதிரியே அது ரோடு உள்ளே போகும். வாங்க அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், அது என்ன ரோடு எப்படி இருக்குங்கிறதையும் காட்டுறேன். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3/4 நேரத்துக்குள்ளே மேட்டூர் போயிடலாம். காலையில் சாப்பிடாதனால ஏதாவது லைட்டாக வந்து ஃப்ரூட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இங்கே நிறுத்திருக்கேன். இது எந்த இடம் அப்படின்னா ஓமலூர் டு மேச்சேரி. நம்ம ஓமலூர்லேருந்து ரயில்வே கேட்டு பக்கத்தில் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா வரிசையாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கடை இருக்கும், கரும்பு ஜூஸ் இருக்கும். ஸோ காலையில் சாப்பிடாதனால லைட்டாக ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு நான் அப்படியே எடுத்து மேச்சேரி நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இப்போ மேட்டூர் ரோடு வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஓமலூர்லேருந்து மேச்சேரி வரைக்கும் இந்த ரோடு சூப்பராக டபுள் ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ போகிற வண்டிக்கு இந்த ரெண்டு ரோடு, அது போக வர வண்டிக்கு அந்தாண்ட. அதே போல் அந்தாண்டே இந்தாண்ட கிராஸ் ஆகாத மாதிரியும் வந்து டிவைடர் சூப்பராக போட்டிருப்பாங்க. யாருமே மேலே கூட ஏறி வர முடியாது. சூப்பராக பக்காவாக பிளான் பண்ணி, அதாவது ரோட்டில் வந்து திடீர்னு நாயெல்லாம் உள்ளே வந்துடும், அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுனால டிவைடர் இவ்வளோ ஹைட்டாக போட்டிருப்பாங்க. நம்ம இங்கேருந்து மேட்டூர் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர். ரோடே வந்து சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும். ஹைவேஸில் எப்படி நம்ம ஃப்ரீயாக வந்து வண்டியை லைட்டாக முருங்கினா நல்லா ஸ்பீட் போகணும். அந்த மாதிரி மேட்டூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 36 கிலோமீட்டர். வாங்க அப்படியே என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வெல்கம் டு அவர் சேனல் அர்சல் லுக்ஸ். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வாங்க வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம வந்து பஞ்சு காளிப்பட்டி அங்கே வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து சாரி மேனுஃபேக்சரரே சேல் பண்ணுற கடைங்க. வரிசையாக பார்த்திங்கன்னா இந்த ஊர் ஃபுல்லாக இன்னும் பஞ்சு காளிப்பட்டி, அடுத்து முன்னாடி இன்னும் போனாலும் கடைங்க வரிசையாக இருக்கும். சில்க் சாரி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி சில்க் சாரி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஊருக்கு வந்திங்கன்னா நிறைய கடை இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு கடையும் எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லாமே ஒன்லி வந்து இங்கே சில்க் சாரீஸ் மட்டும், பியூர் சில்க்கு, அதே போல் சிந்தட்டிக் சாரி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சாரி வந்து பியூர் சில்க் சாரிக்கு இங்கே நிறையா கடை இருக்குது. நம்ம பஞ்சு காளிப்பட்டிக்கு அடுத்து சிந்தாமணியூர், அதையும் தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மேச்சேரி போய் ரீச் ஆகுவோம். மேச்சேரியில் வந்து பத்ரகாளியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ளே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாமி எல்லாம் கோயிலையும் வந்து ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை நல்லா ஃபுல் கூட்டமாக இருந்தது கோயிலில். அப்புறம் வெயிட் பண்ணி இங்கேருந்து பார்க்கும்போது கோபுரம் நல்லாவே தெரியும். கோயில் கோபுரம் ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து நம்ம சேலம் டு மேச்சேரி வந்துட்ருக்கோம், அதனால் நம்ம இந்த ரோட்டில் வருவோம். ஸோ இதே வந்து தருமபுரியிலேருந்து மேச்சேரி வந்தோமா வேறு ரோடு. ஸோ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். சாமியை நல்லா கும்பிட்டு எப்போவுமே நம்மளுக்கு பத்ரகாளி அம்மனோட துணை வேணும்னு நல்லா வேண்டிட்டு நம்ம அடுத்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கோயில் வந்து கோபுரத்துலேருந்து நம்ம இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேயே வந்து நம்ம கோயிலையும் ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். என்னென்னா நம்ம கோயிலுக்கு முன்னாடி வந்து ஒரு இது சொன்னாங்க, கழுகு அப்படின்னு சொல்லி அந்த கிழங்கு சொன்னாங்க, கருட கிழங்கு அந்த மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம அடுத்து கோயிலேருந்து வெளியில் வரும்போது அதை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்குலாம் மறந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேட்டூர் ரீச் ஆகிட்டோம். வீடியோ அப்படியே பாருங்கள். இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் தான் அந்த நாடு போய் ட்ரை பண்ணுறப்போ உள்ள அலோவ் பண்ணுறாங்களான்ட்டு, ஏன்னா கேட் இருக்கும், அது வரைக்கும் போகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். 16 கண் பிரிட்ஜுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். இன்னும் தூரம் போனோம் அப்படின்னா அந்த பிரிட்ஜு வரும். இந்த ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா 16 கண் போகிற பிரிட்ஜுக்கு உண்டான ரோடு. ஆனால் இப்போ இந்த டைம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் ஏரியா. முன்னெல்லாம் வந்து பஸ் இந்த வழியாக தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நேராக பார்க்குறது தான் அந்த 16 கண் பிரிட்ஜு. ஸோ அந்த வழியாக தான் இப்போ தண்ணி ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபுல் ஃபோர்ஸில் தண்ணி வெளியில் வந்துட்ருக்கோம். ஸோ பார்த்துட்டு இருக்கிறது தான் 16 பிரிட்ஜு. இங்கே தான் ஸ்டார்டிங் வந்து 1 இருக்கும், இதனால் 1. ஸோ இந்த 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதனால் போகிறது வந்து 16. ஸோ 16 பிரிட்ஜு வந்து வரிசையாக வந்து இருக்கும். இது ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஆர்ச்சு வந்து ஒவ்வொரு பில்டிங்கோட ஒவ்வொரு கேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு கேட்டாக இருக்கும். அது ஓப்பன் பண்ணால் தான் தண்ணி வரும்.
ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் 16 பிரிட்ஜ் இருக்கிற 16 கண் பாலம்னு சொல்லுவாங்க, மேட்டூரில் இருக்குது. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா டேம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம்னு சொல்கிறது வந்து, ஸோ அதுதான் மேட்டூர் டேம். மேட்டூர் டேமோட ஃபுல் கெப்பாசிட்டி வந்து 120 அடி, ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஃபில் ஆகிடுச்சு, மேலே வரைக்கும் தண்ணி இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டேம் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சைடில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இது வந்து 16 பிரிட்ஜ் இருக்கும், ஸோ 16 கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 16 நடுவில் வந்து கேட்டு மாதிரி இருக்கும், தண்ணி ஃபுல்லாகிச்சுன்னா இதில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன் ஓப்பன் பண்ணல இல்லைங்க இன்னும் இன்றைக்கா இல்லை எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க? ஓப்பன் பண்ணுறேன்னாங்க, தண்ணி மினிமம் வந்துட்டு இன்னும் ஃபுல் ஆகலை, அரடி இருக்குது. அரடி இருக்கா? ஸோ 120 அடிக்கு வந்து கிட்டத்தட்ட 119 அடி பக்கம் வந்துருச்சாட்ருக்கு, அதனால் வந்து 120 அடி வந்தோடனே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவு, தண்ணி அளவு 120 அடின்னு அந்த அளவு கணக்கு முடியாது, எங்கே பார்க்க முடியும்? அரடி கம்மி, அவ்வளோதான். இல்லை அந்த மார்க் மாதிரி ஏதாவது பார்க்கறது இருக்குமே, அது அங்கே தான் இருக்கும். எந்த இடத்துல? ஆமாம், கருப்பு. ஆ, அதுதான் 120. சரி சரி சரி. அதுக்கு மேலே வந்ததுனாக்க இப்போ எல்லா இந்த இடத்துலையும் தண்ணி போயிட்டு இருக்குது. ஆ, எந்த இதுக்கு சைடில் அந்த பக்கமா? ஆமாம், இது இதுலேருந்து இறங்கி அங்கே அப்படி சுரங்க மையா போயிட்டு அங்கே வந்து சப்ளை எடுப்பான், அதாவது கரண்ட் எடுக்கிறான். இங்கேயும் ஓடிட்டு இருக்க கிட்டத்தட்ட ஒரு 25,000 கனஅடி தண்ணி இப்போ இங்கே அங்கே அங்கே மூணு இடத்துல போயிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் போக மீதி வந்தால் மொழி தான் அங்கிட்ட அங்கே விடுவாங்க. தண்ணி அதான் இப்போ வர்றது வந்து எவ்வளோ கனஅடி வருது தண்ணி? இப்போ 160 வந்துச்சுன்னு இப்போ 150ங்கிறாங்க. அது திருப்பி அப்படியே குறைஞ்சிச்சுனாக்கா இதை திறக்க மாட்டாங்க. இது அப்படியே இது பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இது மட்டும்தான் ஓடிட்டு இருக்கோம. அதான் அதான் இதுக்கு பாசனத்துக்கு திறக்கிறது, அது வேணால் திறந்துருக்காங்களா? பாசனத்துக்கு அந்த கடைசி எது இதில் போக முடியுமா? இதெல்லாம் போக முடியாதுங்க. அப்படி மேட்டூர் டவுன் மேட்டர் அப்படி சுற்றிட்டு வந்தால் அங்கே பார்க்கலாம். ஏன்னா எந்த பக்கம் போகிற குளத்தூர் போகிற ரோட்டில் போய் பார்க்க முடியும். ஆமாம், இப்போ வந்து அதே ரோடு தான் குளத்தூர் ரோடு. அந்த முனியப்பன் கோயில் இருக்கு. ஆமாம், முனியப்பங்கோயிலிருந்து அப்போ சிட்டே இருக்கிற குளத்தூர் போகிறதுல. ஆமாம், அப்படி அங்கேருந்து வந்து அங்கேருந்து இப்படி டேமுக்கு ஒரு வழி வருது. ஓ, சரி சரி. இது இதே மாதிரி வழி, உள்ளே விட மாட்டான். சரி, அவத்து நின்று பார்த்துட்டு வரலாம். இது வேற எங்கே தண்ணி வர்றதுன்னா ஃபோர்ஸ் எங்கே பார்க்க முடியும்? இதுக்கு போகணுமா? எங்கெங்க தண்ணி இப்போ வர்றது பார்க்கணும்னா? ஒகேன்கல் தான். ஒகேன்கல் தான் நீளத்துக்கு பார்க்க. ஆமா, போய் அங்கதான் கலக்கும். மூணா போய் கலக்கும் போது பெரிய ஃபோர்ஸ், நல்லா பெரிய வில்ஸ் ஓவர் இதாக வர்றது. ஒகேனக்கல் போனது நல்லா பார்க்க முடியும். அதுதான் இன்றைக்கி நம்ம அதுக்கு தான் தண்ணி ஏதாவது திறந்துட்டு இருப்பாங்கன்னு பார்க்கலாம். திறக்கலை. ஓகே, இன்னைக்கு திறக்கிறதா இருந்தது. அதான் இன்னும் ஒரு 6 அடி ஏறணும் மேலே. சரி, ஆமாம். மக்கள்ஸ், நீங்கள் பார்க்கறது தான் 16 கண் பாலங்கிறது. ஸோ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைமில் 16 கண் பாலத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க. தண்ணி வந்து அந்த 16 கேட் வழியாக செம சூப்பராக வந்து பாஞ்சு வந்துட்டு இருந்தது. அது எல்லாமே நீங்கள் வீடியோஸில் பார்த்துட்ருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட்டு நான் அந்த 16 கண் பாலத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours பிஃபோர் எடுத்த வீடியோ. ஸோ அதனால் என்னால் வீடியோ வந்து பாலம் ஓப்பன் பண்ண டைமில் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நான் அதுக்குள்ளே சேலம் வந்துவிட்டேன், 6 மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் எடுக்க முடியல. ஸோ அதுக்கு முன்னாடியான வியூஸ் தான் இது எல்லாமே. அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த பாலத்துக்கு நம்ம அப்படியே வந்து காவிரியோட கரையை ஒட்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறோம். அதுதான் வந்து நம்ம குளத்தூர் போகிற ரோடு. ஸோ அந்த ரோட்டில் வந்து பார்க்கும்போது காவிரி இந்த நம்ம டேமுக்கு ரிசர்வர்னு சொல்லுவாங்க, தண்ணி தேங்கி இருக்க இடம், அந்த இடத்துல போய் நம்ம ரொம்ப க்ளோஸாக பார்க்க போகிறோம். அப்படியே வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க. அந்த இடத்தையும் உங்களுக்கு நான் அடுத்து காட்ட போகிறேன். அதில் ஒரு 2-3 கதவை மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த ரோடு ஃபுல்லாகவே முன்னெல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, பஸ்ஸில் முன்னே அந்த பக்கம் வந்துட்டு இருந்தது. ரொம்ப வருஷத்து பிரிட்ஜுங்கிறதுனால இப்போ பஸ்ஸு போகிறதுக்கு தான் அலோடு கிடையாது. அதுக்கு பதிலாக தான் இந்த புது பிரிட்ஜு, இதுதான் வந்து புது பிரிட்ஜ். இந்த வழியாக தான் இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பழைய வழியெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் போயிருக்கோம். அது வரைக்கும் நாங்கள் ஒரு பிளஸ்டாக ஃபீல் பண்ணோம். ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் வரும். ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணி தான் வருவாங்க. இந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு இடம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க 16 பிரிட்ஜுக்கு வந்து
ஒவ்வொன்றுக்கும் பெரிய பெரிய இரும்பு கேட் இருக்கு, அதாவது 16 பிரிட்ஜுங்கிறது. ஸோ தண்ணி வரப்போ ஃபுல்லாகிடுச்சு, டேம் ஃபுல்லாகுது அப்படின்னா டேம் வந்து அந்த சைடில் இருக்குது, அந்த டேம் ஃபுல்லாகிற தண்ணி தான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி இதில் ஓப்பன் பண்ணிவிட்ருவாங்க. டேமோட லென்த் வந்து 1.5 கிலோமீட்டர், டேமோட டோட்டல் ஹைட்டு 214 அடி, டேம் 120 அடி தண்ணி லெவல் வந்துருச்சு அப்படின்னா டேமும் ஓப்பன் பண்ணிடுவாங்க, இது வழியாக தண்ணி வரும். ஸோ அப்படி எக்ஸ்ட்ரா வர தண்ணி தான் இந்த இதில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நாங்களாம் வந்து சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கோம், எல்லா டோரும் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து தண்ணி கரெக்டான ஒரு 6 அடி மேலே ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ. இப்போ பார்க்குறது தான் 16 கண் பாலம். ஸோ கூடிய சீக்கிரம் வழியாக வந்து தண்ணி நிறையா வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பார்த்துட்ருக்கிறது தான் 16 கண் பாலம். இந்த இதில் வந்து இப்போ மேட்டூர்லேருந்து அடுத்து குளத்தூர் இதுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒகேனக்கல் அப்படின்னா தண்ணி வர இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேமு ஸ்டோரேஜ் ஏரியா மட்டும்தான், அதனால் இங்கே வந்து தண்ணி வர ஃபோர்ஸ் வந்து அந்தளவுக்கு பார்க்க முடியாது. இன்றைக்கி ஒகேனக்கல் போகலாமா அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு மேலே வரும், பார்ப்போம் முடியுதான். போக முடிஞ்சால் ஒகேனக்கலும் போய் எடுத்து நான் வீடியோ அனுப்புகிறேன். ஆனால் மேட்டூரோட தற்போதைய நிலவரம் இன்றைக்கி வந்து டேட் வந்து 30/7, இன்றைக்கி வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல பிரிட்ஜு. 16 கண்ணுங்கிறது இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணல, தண்ணி ஃபில் ஆச்சுன்னா மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. டேமோட 120 அடி வந்து ஃபில்லாகும். மழை வந்து பார்த்திங்கன்னா இப்போவே சாரல் மேச்சேரி தாண்டோடனே சாரல் ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு வந்து டேமில் வந்து ஃபில்லாகிருக்கு. ஸோ சூப்பரான காட்சி. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் தண்ணி வர இடத்துல தான் பார்க்க முடியும். குளத்தூர் வந்து போனோம் அப்படின்னா தண்ணி வந்து அந்த ஏரியாவும் பார்க்க முடியும். ஸோ பின்னாடி தெரியுறதா டேமோட ஃபில் வியூ. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மேட்டூர் அனல் மின் நிலையம், இப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் தான் 16 கண் பாலமும் இருக்குது. இது எல்லாமே ஒரே இடத்துல தான், மேட்டூர் அனல் மின் நிலையம். இங்கேருந்து பார்க்கும்போது கரெக்டாக அதோட வியூ தெரியும், தண்ணி வந்து மெதுவாக அதுலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ பின்னாடி தெரிகிறது அந்த ஸ்டோரேஜ் ஏரியா. இது வந்து 16 பிரிட்ஜ் இருக்கும், அதாவது இது ஒவ்வொரும் வந்து டோர் இரும்பு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது தான் வந்து எப்போன்னு பார்த்துட்ருக்காங்க. தண்ணி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இதில் வந்து எல்லா இதுலேருந்து தண்ணி ஃபோர்ஸ் பயங்கர ஃபோர்ஸில் வெளியில் வரும், அது வந்து மேலே அந்த இடத்துல ரோடே போகும். இதெல்லாம் முன்ன வந்து யூசேஜ்லேருந்து இப்போ யூசேஜ் கிடையாது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இது தண்ணி டேம் வந்து மேட்டூர் டேம் அந்த நீளத்துக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் 16 கண் பாலம் மேட்டூரில் இருக்கிறது. ஸோ இது நிறைய டைம் சொல்லிட்டேன், இருந்தாலும் வந்து இந்த வழியாக தான் நான் வந்து தண்ணி இப்போ ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. ஸோ நான் போயிருந்த டைமு வந்து கிட்டத்தட்ட 12:30 அந்த டைம் இருக்கும். ஸோ இந்த இது வந்து ஓப்பன் பண்ணது ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணாங்க, அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இது வந்து தண்ணி வர்றதுக்கு முன்னாடியான வீடியோ, இதையும் கூட நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது மேட்டூர் டேம். ஸோ மேட்டூர் டேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபுல் வியூ இதே தான். ஸோ மேட்டூர் டேம் வந்து ஒரே நேர்கோட்லேயே அமைஞ்சிருக்கும், அது ஒரு பெரிய தனிச்சிறப்பு. ஸோ ஆசியாவிலேயே வந்து மிகப்பெரிய நேர்கோட்டில் அமைஞ்ச டேம் அப்படின்னா நம்ம மேட்டூர் டேம் சொல்லலாம். ஸோ மேட்டூர் டேமோட லென்த்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் லென்த்து. ஸோ இது வந்து மேட்டூர் டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து எப்போ அப்படின்னா 1925 ஸ்டார்ட் பண்ணி 1934 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 இயர்ஸாக வந்து 18,000 பேர்த்தோட உழைப்பில் டேம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதுலேயே வந்து ஹைட்ரோ பவர் பிளான்ட்டும் வந்து டேமில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹைட்ரோ பவர் பிளான்ட் வழியாக நம்ம தண்ணி போய் வெளியில் வர்றது தான் இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம். 16 கண் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ 16 கண் பாலம் வழியாகவும் தண்ணி வெளியில் வர்றதும் வந்து பார்த்திங்கன்னா அதோடு வந்து இந்த தண்ணி போய் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அது வந்து 120 MW பவர் பிளான்ட், வாட்டர் ஹைட்ரோ பவர் பிளான்ட் பார்த்திங்கன்னா மேட்டூரில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஒரு 4 இடத்துல பிரித்து ஒர்க் ஆகுது, அதுவும் இங்கேயும் வந்து டேம்லேயும் வந்து ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய சிறப்புனே சொல்லலாம். ஸோ டேம் வந்து லென்த் ஒரே நேர்கோட்டில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஒரே நேர்கோட்டிலே அமைஞ்சிருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம இந்த டேமோட ஹைட்டை பார்க்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பார்க்குக்குள்ளே போயிட்டு டேமை பக்கமாக போய் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய உயரம் எவ்வளோங்கிறது உங்களுக்கு கம்மிப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 120 அடினா யோசிச்சு பார்த்துங்க டேமை வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கும் அப்படின்னு. ஸோ அது வந்து பெரிய சிறப்புனே சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து தான் இந்த வியூ பார்க்க முடியும். உள்ளே போய் பார்க்குள்ளே பார்க்குறோம் அப்படின்னா இன்னும் நல்லா நல்லா கிளியர் கட்டான வியூவாக வந்து பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு நல்ல வீடியோஸ் வந்து இந்த மாதிரி டேமோட வீடியோ காட்டுறதுக்கு. ஸோ டேம் வந்து கிட்டத்தட்ட அந்த மலையோட முகடிலிருந்து இந்த இதுக்கு ஒரு எஜ்ஜு வரைக்கும் இருக்கிறது தான் டேம்னு சொல்கிறோம், மேட்டூர் டேம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு
ரெண்டு கிலோமீட்டருக்கு வரலான்னு நினைக்கிறேன், ரெண்டு டு மூணு கிலோமீட்டரு. இங்கே வந்து உபரி நீரும் இங்கே ஓப்பன் பண்ணி விட்ருப்பாங்க. இங்கே இடத்துல வந்து தண்ணி வந்து டேம்லேருந்து வர தண்ணி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா உபரி நீரோ இல்லை இந்த கால்வாய் பாசனத்துக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அதுக்காக வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும், தண்ணி இதிலேருந்து வந்துட்டுருக்கும். இது அந்தளவுக்கு ஃபோர்ஸ் அவ்வளோ அதிகமாகலாம் வராது, பட் இதுவும் வந்து ஓப்பன் பண்ணிடுறது தான் தண்ணிக்காக. ஸோ டேம் வந்து இது ஃபுல் வியூ தான். ஸோ நீளத்துலேருந்து இந்த நீளம் வரைக்கும் இருக்கிறது ஃபுல்லாக டேம். ஸோ அப்படியே இந்த ரோடு போனோம் அப்படின்னா தான் குளத்தூர் ரோடு, கொஞ்சம் தூரம் போனால் குளத்தூர். நான் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வேணால் போய் பார்க்குறேன், ஏன்னா தண்ணி வரதெல்லாம் வந்து இந்த ரோட்டில் போனால் பார்க்க முடியும். ஸோ ஒகேனக்கல் அடி தண்ணி வந்து நம்ம இந்த 100,000 கனஅடிங்கிறது நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்குன்னா கிட்டத்தட்ட நம்ம பல இதுக்கு போகணும், ஒகேனக்கல் போனால் மட்டும்தான் அந்த தண்ணியோட அளவு வேகமாக வர்றதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்த எதுக்காக நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா, நம்ம ஆப்போசிட்டில் அந்த மலையை தெரியுது இல்லையா, அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா உச்சியில் இருக்க கல் வந்து எவ்வளோ கூராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப கூரான ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மலையை வந்து எங்கேயுமே பார்த்ததில்லை. ஸோ மலை அப்படின்னா இவ்வளோ செங்குத்தாக அப்படி ஒரு மலை இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் மலை, நடுவில் வந்து ரோடு போகும், சூப்பராக இருந்தது. இது வந்து குளத்தூர் போகிற ரோடு. இந்த மலை பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குங்க, இவ்வளோ நல்லா பார்த்ததே இல்லை. உச்சி வந்து நல்லா அப்படியே கூராக இருக்க மாதிரி இருக்குது, செங்குத்தாக இருக்குங்க மலை. ஸோ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து குளத்தூர் ரோடு பாருங்கள், இடமே அவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் வந்து இந்த ரோடு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சூப்பரில் கல்ஸ் நீங்கள் பார்க்குறதா. இப்போ மேட்டூருக்கு வந்து மேட்டூர் டேம் அங்கே இருக்குது. தண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. நைட்டுக்குலாம் நம்பிடுமாண்ணா, இங்கே ஓப்பன் பண்ணலையாட்டுருங்க. வந்துட்டாங்களா? இல்லை பார்த்துட்டு தான் இருந்தேன், இப்போ ஓப்பன் பண்ணல. ஆ அதான் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் தான் இருக்காங்க. பாலத்துக்கு தண்ணி இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. ஸோ பரிசல்லையும் போய் எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கெலாம் போவாங்க. எல்லாமே வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து தெரியுது. தண்ணி இன்னும் அவ்வளோதான், தண்ணி வந்துகிட்டே இருக்குது, மேலே ஏறிட்டே இருக்குது. தண்ணி வந்துச்சுன்னா கரைக்கு இருந்தானே வந்துடும். சூப்பரான வியூ பாயிண்ட்ரு இது. வந்து நம்ம குளத்தூர் ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து பார்க்கலாம், ஏன்னா மற்ற எங்கே போனாலும் இவ்வளோ கிளியராக பார்க்க முடியாது. ஸோ குளத்தூர் ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்தோடனே நம்மளுக்கு இந்த இடம் காவேரி ஆற்றுல கால வச்சாச்சு. தண்ணி எல்லாம் இங்கே கொஞ்சம் கலங்களாக இருக்கும், கொஞ்சம் உள்ளே போய் அங்கே இது பண்ணோன்னா சுத்தமாக இருக்கும். ஆனால் தண்ணி இப்போ மேலே ஏறிட்டே இருக்கு. போட்டு எல்லாம் வச்சுருக்காங்க, கேட்டு பார்த்தாவோட தெரியும் கூட்டிகிட்டு போவாங்களே. நான் காவேரி ஆற்று கரையோரம். இது வந்து நம்ம குளத்தூர் வழியில் வந்தோன்னா இந்த மாதிரி டேமுக்கு பேக் சைடு இது. ஸோ நேராக தான் டேம் இருக்குது, டேம் அங்கே இருக்குது. ஸோ நாம் இருக்கிறது வந்து டேமுக்கு பேக் சைடில், அதாவது டேம் பக்கமே இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து நம்ம குளத்தூர் போகிற வழியில் இந்த இடம் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து வந்து ஜஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே போய் நம்ம குளிக்கிறதுக்கு போகிறதோ இல்லை போய் ஏதாவது உட்காந்துட்ருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுலாம் பண்ண முடியாது, ஏன்னா தண்ணி நிறையா வர வர இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே தண்ணி நம்பிடும். ஸோ இது வந்து கரைக்கு கொஞ்சம் முன்னாடியே குளத்தூர் போகிற வழியில் இருக்குது. ஸோ இங்கே மீன் பிடிக்கிறது நிறையா இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. இது நிறையா பார்த்திங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான இது என்ன சொல்லுவாங்க, ஐயோ நேம் மறந்துடுச்சே, மீன் வந்து இதில் இருக்கும்லாம் மரத்தில் செஞ்சுருப்பாங்க, இப்போ எல்லாமே பிளாஸ்டிக்லேயே வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த இது வச்சுட்டு இதை வச்சு தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இங்கே உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே போய் குளிக்கிறதுக்குலாம் அலோடு கிடையாது. ஸோ மேட்டூர் டேம் மீன் இங்கே கிடைக்கும், டேம்லேயே இங்கே பிடிக்கிறது உயிரோடையே வாங்கிக்கலாம். யார் யாரெல்லாம் டேம் மீன் சாப்பிட்ருக்கீங்களோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாமளும் காவிரி கரையோரத்தில் காலை வச்சாச்சு. பாருங்கள் இங்கே ஜிலேபி மீனும் பிடிக்கிறாங்க, அப்பப்போ பிடிச்சி இங்கே அப்படியே விற்கிறது. கிலோ 100 ரூபா சொல்கிறாரு. ஜிலேபினா பெரிய சைஸ் இல்லை, ஒரு மீன் வந்து 1/2 கிலோ அந்த மாதிரி வரும். போட்டில் இருக்கு ஆழமாக இருக்கும்.
வேணுங்கிறவங்க வந்தீங்கன்னா அப்படியே வாங்கிக்கலாம். இப்போ மீன் இப்படியே பிடிச்சி இங்கேயே விற்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பறவை இருக்குது. போய் போய் என்ன சொல்லுவாங்கன்னா அது பரிசல்னு சொல்லுவாங்க, பறவை கிடையாது பரிசல். பரிசலில் பிடிச்சிட்டு வந்து இந்த பரிசலில் பிடிச்சிட்டு மீன் அப்படியே விற்பாங்க. அது மீன் அப்படியே உயிரோடு வச்சுருக்கேன். எல்லாமே இது தான், ஜிலேபி தான். அளவு இந்த அளவு தான் வரும். ஒரே சொல்லுங்க, வீடியோ வேணால் எடுத்துக்கலாம். அப்படியே உயிரோடையே வச்சுருக்காங்க. டேம் மீன் தான் இது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல தண்ணியில் வர மீன் இது, குழம்புக்கெல்லாம் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். எல்லாமே உயிரோடு தான் இருக்கா? உள்ள அடிச்சிடும். ஓகே, நீங்களும் அடிச்சு. அதான் அதே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்துட்டேன், நாளைக்கு வந்து இருந்தால் கூட வாங்கிட்டு இருப்பேன். மீன் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்காரு, வேணுங்கிறவங்க வாங்கிக்கு. ஆனால் ரெகுலராக இருப்பீங்களா? ரெகுலராக இருப்பீங்க? ஒகேனக்கல் வழி இருக்கா பன்னவாடி? அப்படி போக முடியாது. கோட்டையூர் போய் போலாம். பன்னவாடி அடுத்து கோட்டையூர். சரி சரி. அப்புறம் தேவைப்படுறவங்க மலையிலிருந்து இந்த மலை இந்த நடுவில் இருக்க கேப்பை வந்து அடைக்கிறது, அதாவது தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் மேட்டூர் டேம் அப்படிங்கிறது.